அமலாக்கத்துறையினுடைய அதிகார வரம்புக்குள்ள மணல் கனிம வளங்கள் இருக்கும் அந்த சட்டம் இல்ல அப்படின்ற அந்த பாயிண்ட்லாம் முன்வைக்கிறது ஒரு புறம் ஆனா அங்க நடக்கிற முறைகேடான ஒரு விஷயங்களை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதிகமாக மணல்கள் அல்லப்பட்டிருக்கு போலி ரசீதிகள் வழங்கப்பட்டிருக்கு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அது தொடர்பாக அமைச்சர் ஒப்பந்ததாரர் இவங்களையெல்லாம் விசாரிக்கிறாங்க ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புறாங்க அந்த விசாரணையினுடைய நீட்சியாகத்தானே நம்ம இதையும் பார்க்க வேண்டியிருக்கு அதிகாரிகளும் ஏன்னா அவங்க தான் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க அதிகாரிகள் கிட்ட விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல விசாரணைக்கான ஒரு தேவை இருக்குல்ல இல்ல இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட் கீழே இடியினுடைய செயல்பாடுகளை நம்ம வகைப்படுத்துறோம் இங்க நடந்தது கனிம வளங்கள் அதாவது அதிகப்படியான மணல் எடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு முன் முன்வைக்கிறீங்க இது விசாரிக்கணுமான்னு கேட்டா நூறு சதவீதம் விசாரிக்கணும் அந்த விசாரணையை யார் மேற்கொள்வது அப்படின்னு சொன்னா மாநில அரசு அந்த விசாரணையை மேற்கொள்ளும் இடி ஏன் உள்ள வருது அப்படிங்கறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் இடி உள்ள வரக்கூடாது அப்படின்னா அவர்களுக்குன்னு வரையறுக்கப்பட்ட பணிகள் இருக்கு அந்த பணிகளை விட்டுட்டு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக மாநில அரசை முடக்குகிற நோக்கத்திற்காக இங்க வந்து அவங்க தலையிடறாங்க தான் மாநில அரசு அது விசாரிக்கல இல்ல மாநில அரசு அது என்னன்னு கண்டுகொள்ளல அதனால இடி வராங்க அப்படின்ற வாதத்தை அவங்க இல்ல மாநில அரசு கண்டுகொள்ளலன்னு எப்படி சொல்றீங்க என்ன பிரச்சனை என்ன கம்ப்ளைண்ட் ஆனிச்சு எங்க உங்களுக்கு மாநில அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல மாநில அரசு சரியா விசாரிக்காது ஏன்னா இது மாநில அரசு மீதான குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க ஒன்றிய அரசு மீதான சிஏஜி அறிக்கைகள் எல்லாம் யார் விசாரிக்க போறா ஏதாவது மாநில அரசுக்கு விசாரிக்க சொல்வீங்களா முடியாது இல்லையா அப்போ மாநில அரசு ஒரு விசாரணையே சரியா நடத்தல அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அதுக்கு ஆடிட் கமிட்டிஸ் இருக்கு சிஏஜி ரிப்போர்ட் மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை ஆடிட் பண்றதுக்கு இருக்கு அந்த ரிப்போர்ட்ல மாதிரியான பிரச்சனைகள் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இங்க அதிகப்படியான சுரண்டல் இருக்கு இடிக்கான தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கான தான் இருக்கா இந்த மாதிரி எந்த அடிப்படையுமே இல்லாம நடக்குது அப்படிங்கறது குற்றச்சாட்டு இல்ல இங்க அதுக்கான அதிகாரம் ஒண்ணு இல்ல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு இங்க வந்து மணி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகிக்கும் போது அவங்களுக்கு பல சோர்சஸ் மூலயமா தகவல் வந்து வைங்க அது அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவராக விசாரிக்கிறாங்க அங்க போய் ஆய்வு மேற்கொள்கிறாங்க அதிகாரிகளை அங்க இருக்கு அது துறை சார்ந்த அமைச்சரை விசாரிக்கிறாங்க ஒப்பந்ததாரரை விசாரிக்கிறாங்க அப்ப அடுத்த கட்டமா அதுக்கு யார் அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கும் போது அந்த மாவட்ட ஆட்சியர் வராங்கன்னு வைங்க அந்த அதிகாரிகிட்ட விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல அது நம்ம பிரச்சனையே அவர் விசாரிக்க கூடாதுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏன்னா அந்த கனிம இது பி எம்எல்ஏ ஆக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பக்கத்துக்கு எந்தெந்த குற்றங்கள் அவங்களுடைய விசாரணை வரம்புக்கு வருகிறது அப்படின்னு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்ல கனிம வளம் நேரடியாக இடம் பெறல இவங்க இன்டெரக்டா வேணா அங்க ஒரு மணி டிரான்சாக்சன்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இன்டெரக்ட் ரீசன் சொல்லி கூட உள்ள வரலாம் அப்படி இன்டெரக்ட் ரீசன் சொல்லி உள்ள வரீங்கன்னா செலக்டிவா தான் இது அரசியல் காரணம் அப்படின்னு நாங்க நோக்கம் சொல்றோம் ஏன் செலக்டிவா இருக்கு இந்தியால வேற எங்கேயுமே வந்து மைனிங்ல மாதிரி குற்றச்சாட்டுகள் இல்லையா எல்லா இடங்களிலும் நடந்திருக்கு இல்ல புரிஞ்சுக்கிறதுனா அங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு ஆனா நீ இங்க நடக்கிற தப்பு மட்டும் ஏன் இங்க தப்பு கேக்குற இல்ல இல்ல அங்க வந்து அஞ்சு கோல பண்ணிட்டாங்க நாங்க ஒரு கோல தான் பண்ணிருக்கோம் இங்க இல்ல பண்ற அது நான் அப்படி அத கமெண்ட் பண்ண விரும்பல அங்க அஞ்சு கொலை நடந்திருக்கு இங்க ஒரு கோல தான் நடந்திருக்கு நீங்க என்ன விசாரிக்கிறீங்க அவன விசாரிங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது குற்றம் சாட்றீங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தேவையே இல்லாம நீங்க இன்டர்பியர் ஆக்குறீங்க அப்ப இதே கேஸ் எல்லா இடங்கள்லயும் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு அரசியல் அடிப்படை தானே ஒரு அடிப்படை நேர்மையான ஒரு அமைப்பு என்ன பண்ணணும் எல்லா இடங்களிலும் இதே நாளைக்கு மத்திய பிரதேஷ்லயோ யூபிலயோ குஜராத்லயோ அங்கேயும் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி முழுக்க போங்க யூனிஃபார்ம் போங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது சம்மன் கொடுத்துட்டாங்கன்னா அங்க சம்மன் குடுத்துட்டாங்கன்னா இங்க ஓகே யூனிஃபார்மா மீன் உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட லிமிட்டை தாண்டி முதல் குற்றச்சாட்டு அப்படி வரும்பொழுதும் இன்டைரக்டான காரணங்கள் சொல்லி வரீங்க அப்படிங்கறப்போ அந்த இன்டரக்டான காரணங்கள் செலக்டிவா இருக்கு நீங்க ஆளாத மாநிலங்கள்ல இருக்கு இங்க நேரடியா கனிமாவள பிரச்சனையே உங்களால அல்லது மணல் பிரச்சனையை உங்களால விசாரிக்க முடியாது இவங்க என்ன சொல்றாங்க டிரான்சாக்சன்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் உள்ள வர

அப்ப அங்கதான் செலக்டிவா நீங்க வரீங்க அந்த செலக்ட் செலக்ட் பண்றது இருக்குல்ல அதுக்கு பின்னால அரசியல் இருக்குங்கிறோம் நீங்க ஆளாத மாநிலங்கள்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு உதாரணம் சொல்றோம் நாற்பது பர்சென்ட் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னுட்டு கர்நாடகாவனுடைய காண்ட்ராக்டர் அசோசியேஷன் குற்றச்சாட்டினாங்க தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகா தேர்தலுக்கு முன்னாடி அங்க தேர்தல் சமயத்துல எந்த விதமான ரைடும் எங்கேயும் நடத்தப்படல ஈடி ஆலையோ சிபிஐ ஆலயோ ஐடி ஆலையோ ஆனால் இன்னைக்கு அது மாதிரியான எந்த அடிப்படை குற்றச்சாட்டுமே இல்லாத போது ராஜஸ்தான்ல தேர்தல் நடக்கிற சூழல்ல இருபத்தி இடத்துல ரைடு பண்றாங்க இப்ப இதுதான் செலக்டிவான அப்ரோச் இந்த செலக்டிவான அப்ரோச்சுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல்களா